ஓம் குருவே போற்றி, ஓம் குருவின் திருவையை போற்றி, ஓம் குருவின் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீராமன் ஜோதிட ஆய்வுக்குழுவின் எட்மின் திருமதி கடலூர் ராஜீவியம் அவர்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட ஜம்பவான்கள், ஜோதிட ஆர்வலர்கள், இன்றைய பட்டிமன்ற தொகுப்பாளர் திரு சுப்பிரமணியம் ஓதுவார் ஐயா அவர்கள், இவங்க பெரிதும் யூடியூப் மூலம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் யூடியூப் மூலம் வெளிப்படுத்தும் திரு கருவையே சிவகுமார் ஐயா அவர்கள், மற்றும் கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் இரு அணியினருக்கும், ராசிக்கட்ட அணியினருக்கும், நவாம்ச அணியினருக்கும், மற்றும் பார்வையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாந்த மாலை வணக்கங்கள். நான் இலங்கையிலிருந்து சந்தன யுவராஜ் அவர்கள். 25/9/2022 4 மணிக்கு நடைபெறும் கருத்தரங்கில் ஒரு ஜாதகத்தில் பலனை எளிதில் கூறுவதற்கு ராசி கட்டமாக உதவி செய்யும், நவாம்ச கட்டம் உதவி செய்கிற ஒரு கருத்தரங்கு. இதில் வந்து ராசி கட்டமே என்ற ஒரு கருத்துக்களை வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் அவர் பிறந்த நேரத்தையும் பிறந்த நாட்களையும் வச்சு வருஷம், மாதம், திகதி, பிறந்த நேரம், காலையா மாலையாங்கிற வச்சு சூரிய உதவி மூலியமாக அவர்களோட லக்கணத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி கொள்கிறோம். அப்போ வந்து இந்த லக்னங்கிறது வந்து சர ராசி, அப்போ வந்து மேஷராசி, அச்சுவனி, பரணி, கார்த்திகை 1 போதும் மேஷராசி, சரராசி, ஒற்றை, ஆண் ராசி, திரிகோண கேந்திரத்துக்கு சுரோதயம். அப்போ இந்த லக்னங்கிறது சொல்கிறத வந்து பார்த்தா வந்து லக்னாபதி மெய், நிறம், அழகு, வடிவம், உதிரம், சிரம், சிந்தை, குலோசம், லட்சணம், கீர்த்தி, மூர்த்திகரம், பூமியிலே சுபம், சந்தோஷம், ஆயுள், அதுகளை வந்து நாங்கள் வந்து 1 பாகத்தை நாங்கள் பார்க்குறோம். 1 பாகத்தை பற்றி நாம் பார்த்து கொள்கிறோம். அடுத்து வந்து நாம் வந்து 2 பாகத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து குடும்பம். அப்போ வந்து இது வந்து கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி மிருகசீலம் 1, 2 பாதம், ரிஷப லக்கணம், ஸ்திர ராசி, இரட்டை ராசி, பெண் ராசி, பிரச்சோதயம், இது வந்து குடும்பம் நேத்திரத்தை பற்றி சொல்லுது. அப்போ வந்து குடும்பம் தனம் சௌபாக்கியம் நேத்திரம் வித்தை மிகுந்த செல்வம் வாக்கு சாஸ்திரம் கேள்விகள் கவனம் மனம் உத்தேசம் கணம் பிரியம் பொன்னாபரணம் நவரத்னம் மற்ற வந்து குடும்ப விதங்களை பற்றி பார்த்துக்கொள்வோம் வந்து நாங்கள் இந்த 2 பாகத்தில். அடுத்து 3 பாகத்தை எடுத்துக்கிட்டால் வந்து சகோதரர் பாவகம், இதை வந்து பார்த்துக்கிட்டா வந்து மிதுன ராசி, காலப்புஷ தத்துவத்தின்படி மிதுன ராசி, மிருகசீலம் 3, 4 பாதம் திருவாதிரை, புனர்புஷம் 1, 2 பாதம் மிதுன ராசி, உபயராசி, ஒற்றை ராசி, ஆண் ராசி, சூரியோதயம். அப்போ இது வந்து இளைய சகோதரத்தையும் குறிக்கும், மாமன்மார்களையும் குறிக்கும். ஒருத்தவங்க வந்து 4 இடத்தை வச்சு மாதுருஸ்தானத்தை வச்சு 4 பாகத்தை பார்ப்பாங்க, ஒரு சிலர் 3 பாகத்தை வச்சும் பார்ப்பாங்க. அப்போ இளைய சகோதரம் ராஜகாரியம் வைபோகம் தொழில அடிமை சம்பந்தமான விஷயங்கள் வீரியம் பலம் நோய்களை பற்றி அணிகலம் கர்ணபூஷணம் போஷண கலன்கள் வீரம் உத்தியோகம் தைரியம் அதை வச்சு பார்த்துக்கொள்வாங்க வந்து இந்த 3 பாவத்தை வச்சுருக்கு. அடுத்து வந்து பார்த்தா வந்து 4வது வந்து மாதுருஸ்தானம் கடகராசி, புனர்பூஷம் 4வது பாதம் பூசம் ஆயிரியம் கடகம், இது வந்து சரராசி, ஏட்டை ராசி, பெண் ராசி, கேந்திரம், புரிதாசகம். அப்போ இந்த மாதுரி ஸ்தானத்தை வந்து பார்த்துக்கிட்டா வந்து வித்தை வாகனம் சுபம் வியாபாரம் மேன்மை சௌபாகியம் விருந்து உறவினர்கள் கமணம் வாசனை திரவியம் பால் பசு கன்று தேவாலயம் மற்ற வந்து பார்த்தா மாமா மைத்துனர்களையும் வச்சு நம்ம வந்து இந்த 4வது பாவத்தை பார்த்துக்கொள்கிறோம். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டால் வந்து 5வது பாகம் சிம்மராசி எடுத்துக்கிட்டால் வந்து 5வது பாகம் வந்து மாதுளப்பிதா வந்து மாதுளப்பிதாடையம் அது வந்து ஸ்திர ராசி. அப்போ வந்து மகம் பூரம் உத்திரம் 1வது பாதம் ஸ்திர ராசி, ஒற்றை, ஆண் ராசி,
அது வந்து திரிகோணம், திரிகோணம் சோதயம். அப்போ வந்து இந்த அஞ்சாம் பாவத்தை எடுத்தால் வந்து தாய் வழியை பற்றி பார்த்துக்கலாம், பிதா வழியை பழி பார்த்துக்கலாம், புத்திரர்கள் புத்திரிகளை பற்றி பார்த்துக்கலாம், பூர்வஜம புண்ணியத்தை பற்றி பார்த்துக்கலாம், வித்தைகளை பற்றி பார்த்துக்கலாம், பந்தங்களை பற்றி பார்த்துக்கலாம், தானம் கர்ப்பதானங்களை பற்றி பார்த்துக்கலாம், மந்திரம் வித்தைகளை பற்றி பார்த்துக்கலாம், விதரணம் புத்தி பெரியவங்க தொடர்பு இதுகளை வச்சு வந்து இந்த அஞ்சாம் பாவத்தை வச்சு நம்ம பார்த்துக்கொள்கிறோம் சிம்மராசியை வச்சு. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் வந்து கன்னியா ராசி, இது வந்து உபயராசி. உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம், அத்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம், கன்னிராசி உபயராசி இரட்டை பெண் ராசி சோதயம். அப்போ வந்து இது ஆறாம் இடம். ஆறாம் இடத்தை சொல்கிறது வந்து ரோகஸ்தானம்னு சொல்லுவோம், சத்துரு பீடை, ஆயுதங்களால் காயம், பங்காளிகளால் துன்பம், யுத்தம், நோய், ஆபத்து, திருடர்கள், பெண்கள் பிரச்சனைகள், அபாயம், அதிகாரம், சிறைப்படுதல், இதுகளை பற்றி வந்து இந்த ஆறாம் பாகம் கன்னியா ராசியை பற்றி சொல்லுவோம். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சொன்னால் வந்து ஏழாம் இடம் கலசஸ்தானம். அப்போ இந்த கலசஸ்தானத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து துலாம் ராசி, சித்திரை மூணு நாலாம் பாதம், சுவாதி, விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம், துலா ராசி சரராசி ஒற்றை ஆண் கேந்திரம் சிரோதயம். அப்போ வந்து இந்த ஏழாம் பாவத்தை எடுத்துக்கிட்டால் வந்து எங்களோட மனைவியை பற்றி, விவாகத்தை பற்றி, பெண்டு பிள்ளைகளை பற்றி, சுபத்தை பற்றி, கல்யாணத்துக்கு ஆன விஷயங்களை, தாரத்தை பற்றி, வாகனங்களை பற்றி, இதுகளை பற்றியெல்லாம் வந்து சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரம், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கலாம் தனித்தனியாக துலாம் ராசியை வச்சு கிரக சேர்க்கை இல்லாமல். அடுத்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் வந்து எட்டாம் இடம் ஆயுஷ்தானம் ஸ்திர ராசி, இது வந்து விசாக நாலாம் பாதம், அனுசம் கேட்டை விருச்சக ராசி, ஸ்திர ராசி இரட்டை ராசி பெண் ராசி பிரதோஷம். அப்போ வந்து இந்த எட்டாம் இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஆயுளை பற்றி, ஆயுள் பீடியை பற்றி, சண்டை சச்சரவை பற்றி, எக்சிடென்ட் அந்த மாதிரியான விஷயங்கள், வியாதி, விக்னம், குளோசம், பகை, செலவு, மரணம், முயற்சிகள், தடங்கள், இந்த இதுகளை பற்றி இந்த எட்டாம் இடத்தை வச்சு பார்த்துக்குறோம். லக்னத்தில் எட்டாம் இடம் வச்சு பார்த்துக்குறோம். அடுத்து வந்து நம்ம வந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்துக்கிட்டா வந்து அது வந்து பிதுஸ்தானம் ஒன்பதாம் இடம். அப்போ வந்து பிதுர் பாக்கியஸ்தானம் உபயராசி. அப்போ மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி, உபயராசி ஒற்றை ராசி ஆண் ராசி, அது வந்து திரிகோணம் புஷ்டோதயம். அப்போ வந்து பிதுர் பாக்கியம், மர்மமான செயல்கள், பாக்கியம், சக்தி, புண்ணியம், உபதேசம், தடாகம், சாவடி, புண்ணியம், நம்மளோட குலத்தை பற்றி உபதேசம், செல்வம், பக்தி, எங்களோட பூர்வ புண்ணியத்தெல்லாம் பற்றி இந்த ஒன்பதாம் இடத்தை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறோம். அடுத்து வந்து பத்தாம் இடத்தை எடுத்துக்கிட்டால் வந்து ஸ்திர ராசி, சரராசி, உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம், திருவோணம், அவிட்டம் ரெண்டு ஒன்று ரெண்டாம் பாதம், மகர ராசி சரராசி இரட்டை ராசி பெண் ராசி கேந்திரத்தில் இருக்காங்க பிருஷ்டோதயம். அப்போ வந்து சர்மம், புண்ணியம், தொழில் போக்குவரத்து, இரக்கம், மெஞ்ஞானம், பூஜை, தகப்பன் செய்த தொழில்கள், தெய்வபக்தி, பராக்கிரமம், பிரதாபம், போஜன ருசிகரம், அடுத்து வந்து பார்த்தா வந்து தொழில் வாய்ப்புகள், தொழில் வாயில் நடக்க போகிற பிரச்சனைகள், இதுகளை பற்றி நம்ம வந்து இந்த பத்தாம் இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பதினோரு லக்னத்தில் பதினொன்றாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வந்து அவிட்ட மூணு நாலாம் பாதம், சதயம், பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம், கும்பராசி, லாபஸ்தானம் பதினோராம் இடம். அப்போ வந்து அது வந்து பதினோராம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்திர ராசி, ஒற்றை ராசி ஆண் ராசி சோதயம். அப்போ வந்து பார்த்தா வந்து லாபகரமான விஷயங்கள், மூத்த சகோதரர்கள், தொழில் சேவைகள் செய்கிறது, இளைய மனைவி, பொன் வித்தைகள், பயிற்சி, நல்லறிவு,
மனதுக்கங்கள், ஆபரணம், சந்தோஷம், அந்த இதுகளை பற்றி வந்து நம்ம பதினோராம் இடம் கும்பராசியை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம். அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து பன்னிரெண்டாம் இடம் விரயராசி. அப்போ வந்து பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி மீனராசி, இரட்டை ராசி பெண் ராசி சிரோதயம் புஷ்டாதயம். அப்போ இப்படி வந்து நாம் வந்து இந்த லக்னத்துக்கு மட்டும் இவ்வளோ விஷயங்களை வந்து எங்களால் பார்த்துக்கொள்ள முடியுது. அப்போ அதனால் வந்து நவாம்சத்தில் வந்து நாம் இப்படி இதை பார்க்க முடியாது. அப்போ உயிர் லக்னத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இரண்டாம் இடத்தை வச்சு குடும்பத்தை பற்றி சொல்லலாம், அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து மூணாம் இடத்தை வந்து சகோதரரை பற்றி சொல்லலாம், நாலாம் இடம் வந்து தாய் அதுகளை பற்றி சொல்லலாம், அஞ்சாம் இடத்தை பற்றி பிதா மாதுரு பிதாவை பற்றி சொல்லலாம், ஆறாம் இடத்தை வச்சு ரோகத்தை சொல்லலாம், ஏழாம் இடத்தை வச்சு கலசரத்தை சொல்லலாம், எட்டாம் இடத்தை வச்சு ஆயில சொல்லலாம், ஒன்பதாம் இடத்தை வச்சு பிதுர் பாகியங்களை வச்சு சொல்லலாம், அப்போ பத்தாம் இடத்துல கர்ம பலனை சொல்லலாம். வணக்கம், மீண்டும் இலங்கையில் சந்திரன் யுவராஜ் அவர்கள். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ லக்னத்தை பற்றியே இந்த பன்னிரெண்டு வீட்டையும் பற்றி பார்த்தோம். அப்போ வந்து ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசியாக வச்சு இந்த ராசி கட்டை வச்சு நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு போகலாம். அப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து அடுத்து நம்ம பார்ப்போம் எப்படின்னு கேட்டால் வந்து லக்னத்தில் வந்து திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்பதை பற்றி பார்ப்போம். அப்புறம் வந்து லக்னத்துலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்துக்கு கேந்திரத்தை பார்ப்போம். அப்போ இதில் வந்து மறைவி ஸ்தானத்தை வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு வச்சு பார்ப்போம். அப்போ இந்த ராசியில் தத்துவங்கள் நெருப்பு ராசியை பற்றி பார்ப்போம். நெருப்பு ராசினா மேஷம் சிம்மம் தனுசு, அப்புறம் நில ராசினா வந்து ரிஷபம் கன்னி மகரம், அடுத்து வந்து காற்று ராசின்னு சொன்னால் வந்து கடகம் விரிச்சவங்க மீனத்தை பார்ப்போம். அப்புறம் அங்கிட்டு நீர் ராசின்னு சொன்னால் வந்து நம்ம வந்து கடகம் விரிச்சவங்க மீனத்தை பார்ப்போம். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த காற்று ராசின்னு சொல்ல மிதுனம் துலம் கும்பத்தை பார்ப்போம். அப்போ இந்த ராசியில் தன்மைகளை வந்து நம்ம வந்து சரம் ஸ்திரம் உபயம் இதுகளை பற்றி பார்ப்போம். அப்போ சரராசிங்களுக்குள்ளே வந்து மேடம் கடகம் துலா மகரத்தை பார்ப்போம். ஸ்திர ராசிங்களுக்குள்ளே ரிஷபம் சிம்மம் விரிச்சவம் கும்பத்தை பார்ப்போம். உபய ராசிங்களுக்குள்ளே மிதுனம் கன்னி தனுசு மீனத்தை பார்ப்போம். அப்போ இந்த ராசியில் தத்துவங்களை பார்க்க போக்குள்ள வந்து ஆண் ராசி எப்படி பெண் ராசி எப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து ஆண் ராசி எடுத்துக்கிட்டால் மேசம் மிதுனம் சிம்மம் துலம் தனுசு கும்பம் இதுகளை பார்ப்போம். பெண் ராசிங்களை ரிஷபம் கடகம் கன்னி விரிச்சகம் மகரம் மீனத்தை பார்ப்போம். அடுத்து ஒற்றை ராசிகளை வச்சு பார்ப்போம். மேடம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம், ரெட்டை ராசினா வந்து ரிஷபம் கடகம் கன்னி விரிச்சகம் மகரம் மீனம் இதுகளை பற்றி பார்ப்போம். இதுகளெல்லாம் வச்சு வந்து நம்ம வந்து ராசி கட்டத்தில் தான் பார்க்க முடியும். நவாம்சத்தில் பார்க்குறதுன்னா பார்க்கணும்னு சொன்னால் பார்க்க முடியாது. அப்போ அது வந்து இந்த இது அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ராசிகள் ஒவ்வொரு ராசியும் பன்னிரெண்டு ராசியில் வந்து இந்த ராசி வந்து மனித தன்மையுடையதா, மென்மையான ராசிங்களா, வறண்ட ராசிங்களா, நாலாம் கால ராசிகளா, மூணாம் கால ராசிகளா, ஆறாம் கால ராசிகளா, ஊர்வன ராசியா, நடப்பன ராசியா, பரப்பன ராசியா, பயனற்ற ராசியா, பயனுள்ள ராசியா, மலட்டு ராசிகளா, சுபகிரக அமைப்பு இருக்கா, அப்போ வந்து சுபர்கள் சொல்ல குரு சிக்கு சுக்ரன் வளர்ப்பே சந்திரன் சுபரோடு சேர்ந்த புதன் இருக்கிறாரா, அசுபகிரகங்களை வந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, அப்புறம் உச்சம் பெற்றிருக்காங்களா, ஆட்சி பெற்றிருக்காங்களா, பகமை பெற்றிருக்காங்களா, நீசமாக இருக்காங்களா, மூல திரிகோணங்கள் வீடுகளை பற்றி பார்ப்போம். அப்போ வந்து நம்ம வந்து பன்னிரெண்டு ராசிகளையும் வச்சு இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தையும் வச்சு தான் வந்து நம்ம கூடுதலான பலன்களை நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து ஒம்பது பாகம், அப்போ ஒம்பது பாகம் எடுத்துக்கிட்டதுக்குள்ளே வந்து ஒம்பது பாகத்துக்கும் ஒம்பது பலன்கள் இருக்கும். பொதுவாக வந்து
இப்போ நாங்கள் வந்து ஒரு ராசிகளை எடுத்துக்கிட்டப்போ வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ அச்சோனியை எடுத்துக்கிட்டால் வந்து அச்சோனி ராசி எடுத்துக்கிட்டோம்னா வந்து அப்போ அந்த அச்சோனி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து அந்த அச்சோனி நட்சத்திரத்தோட தன்மையை வந்து நாங்கள் சொல்லுவோம். சொல்லுவோம்னா வந்து மேஷ ராசி அச்சோனி நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, தொழில் எப்படி செய்வாங்க, தர்மம் செய்வாங்களா, தைரியசாலிகளா, பொய் பேசுகிறவங்களா, ஆசை உள்ளவங்களா, கோபம் ஏற்படுறவங்களா, சண்டை சச்சரவுக்கு இதாகினவங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இல்லையா. அப்போ இப்படி வந்து இந்த அச்சோனி நட்சத்திரம் மேஷராசி அப்போ அது இருக்கக்குள்ளே வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். அதுலேயும் அந்த அச்சோனி நட்சத்திரத்தில் வந்து அந்த மேஷராசி அச்சோனி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டால் வந்து ஒன்றாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்த கோல் சொல்கிறவர், மனம் சஞ்சலப்படுறவர், ஒரு கெட்டவர், ஒரு நல்ல ரூபம் இல்லாதவர், அப்புறம் ஒரு பீடை உள்ளவர், இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ அச்சோனி வந்து ரெண்டாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிறர்த வந்து மனங்களை வந்து பாவங்களை வந்து அறிஞ்சி நடப்பவர், நன்மை செய்கிறவர், சாத்திரங்களில் வந்து விஷயங்களை பேசுகிறவர், மெஞ்ஞானத்தை உணர்வது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ வந்து மூணாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து அச்சோனி நட்சத்திரம் மூணாம் மேஷராசி மூணாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து நல்ல புத்திகளில் வந்து எடுத்து சொல்லக்கூடியவர், மூலரோகம் உள்ளவர், நல்ல காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர், நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ வந்து அச்சோனி நாலாம் பாதம். அப்போ நாலாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட புத்திசாலித்தனங்கள், ஜோதிடங்களெல்லாம் பற்றி கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு ஆசை இருக்கிறவங்க, நல்ல விஷயங்கள் ஏற்படுகிற முன்கோபிகள், அப்போ அந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடியது. அதாவது வந்து கிரகங்கள் இல்லாமல் நட்சத்திரம். அப்போ 12 ராசிக்கும் 27 நட்சத்திரம் 108 பாகங்களுக்கும் நம்மளால் வந்து இந்த நட்சத்திர ராசிகளை வச்சு நமக்கு பலன் சொல்ல முடியும். அப்போ இது வந்து அந்த ராசி கட்டத்தில் மட்டும்தான் முடியும். அடுத்து வந்து நவாம்சத்தில் இப்படியெல்லாம் சொல்ல முடியும்னா முடியாது. ஏன்னு கேட்டால் வந்து நம்மளோட பிறந்த ஜென்ம லக்னத்தை வச்சு நாங்கள் இதிலான விஷயங்கள் சொல்கிறோம். அப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து நம்ம வந்து பலன் சொல்லும் போது வந்து 12 ராசிக்கும் பலன் சொல்லக்குள்ள வந்து அதுதான் வந்து ஜாதகம். 12 ராசிக்கும் பலன் சொல்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலை, நேரம் போகிற வேலை. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகங்கிறத வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி தனியாக சொல்லணும்னு சொன்னால் வந்து அது நல்ல சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் மற்றவங்க கேட்டுக்கிற மாட்டாங்க. இப்போ பொதுவாகவே வந்து இப்போ கலச தோஷம்னு எடுத்துக்கிட்டால் வந்து செவ்வாய் வந்து ஒன்றாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், மூணாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், நாலாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், ஆறாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், ஏழாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், எட்டாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், பத்தாம் இடத்துல இருந்தாலும் தோஷம், பதினோராம் இடத்துல இருந்தாலும் தோஷம், 12 இடத்துல இருந்தாலும் தோஷம். அப்போ இந்த தோஷம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் வந்து சுபர்கள்ட உதவி இருக்கணும் அங்கே வந்து அந்த செவ்வாய்க்கு. அப்போ செவ்வாய் வந்து நெருப்பு ராசி, சூடான ராசி, ஹீட்டான ராசி. அப்போ வந்து இப்போ இந்த செவ்வாயை வச்சு நம்ம வந்து பலன் சொல்லணும்னு சொன்னால் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கணும், நாலாம் இடத்தை பார்க்கணும், ஏழாம் இடத்தை பார்க்கணும், பதினோராம் இடம், 12 இடத்தை பார்க்கணும். அப்போ ஏன் இதெல்லாம் பார்க்குறோன்னு சொன்னால் வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரணை அமைப்பை நம்ம செஞ்சு கொடுக்கலாம், நம்ம ஜோதிடத்தில் செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து சரியாக செய்யணும்னு சொன்னால் வந்து இதில் வந்து நிறைய சூட்சமங்கள் இருக்குது. எப்படி சூட்சமங்கள் இருக்குதுன்னு சொன்னால் வந்து ஒரு ராசி லக்னத்தில் மட்டும் வச்சு மனுஷர்களுக்கு பலன் சொல்ல முடியாது. அந்த கிரகத்தின் சேர்க்கை, கிரகத்தின் பார்வை,
இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ சூரியனை எடுத்துக்கொள்வோம், மற்ற கிரகத்தை விட்டு சூரியனை எடுத்துக்கொள்வோம். அப்போ வந்து சூரியனை எடுத்துக்கிட்டால் வந்து அது ஒரு ஆண் கிரகம், ஸ்திர ராசி, சிம்மம், சிம்ம ராசி அதிபதி, ஒரு பாவக்கிரகம், கொரூரம், பஞ்சபூத அமைப்பு, தேயும். அப்போ ஒரு ராசியை விட்டு கடக்க அவருக்கு வந்து கால அளவு ஒரு மாதம், பார்வையை வந்து ஏழாம் பார்வையை மட்டும்தான் பார்ப்பார். அப்போ மேசம் சிம்மம் விரிச்சகம் தனுசு லக்னங்களுக்கு காரகர் ஆகிறார், அதாவது வந்து சுப பலன்களை செய்யக்கூடியவர் ஆகிறார். மிதுனம் துலா மீனவ லக்னங்களுக்கு மாரகர் ஆகிறார், அசுப பலன் அளிக்கக்கூடியவர். அப்போ அவரோட திசையை எடுத்துக்கிட்டால் வந்து 6 வருஷம். அப்போ வந்து 6 வருஷமும் பாவங்களை செய்வார்னு சொன்னால் வந்து அது வந்து அவர் இருக்கிற இடத்த பொறுத்து. அவர் நல்ல இடத்துல இருந்தார்னு சொன்னால் வந்து நன்மையை செய்வார், கெடுதலான இடத்துகளில் இருந்தால் வந்து கெடுதலை தான் செய்வார். அப்போ 3, 6, 10, 11 வந்து கொஞ்சம் வந்து நல்ல பலன்களை செய்யக்கூடிய இடங்கள் தான். அதிலே 3 விட்டுட்டு 6, 10, 11 நல்ல வேலைகளை செய்யக்கூடியவர் தான். அப்போ 1, 2, 4, 5, 7, 8, 9 எல்லாம் வந்து நல்ல விஷயங்களை செய்ய மாட்டார். அப்போ வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ சூரியன் என்ன ஓரையில் பிறக்கிறாங்க, அப்போ வந்து இப்போ ஒரு சூரிய ஓரை இடம்பெற்றுள்ள இடங்கள் ஓஜிய ராசின்னு சொல்லக்கூடிய மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு. அடுத்து வந்து பார்த்தா வந்து சூரிய ஓரில் பிறந்தாலும் சூரிய ஓரை இடம்பெற்றுள்ள ராசியாக இருந்தாலும் ஒரு கிரகம் நின்றாலும் வணக்கம். மீண்டும் இலங்கையிலிருந்து சந்தன யுவராஜா அவர்கள். இப்போ வந்து சூரிய உரையில் பிறந்தாலும் சூரிய உரை இடம்பெற்ற ராசியாக இருந்தாலும் ஒரு கிரகம் நின்றாலும் அந்த ஜாதகர்கள் கிரகம் சுபராக இருக்கும், சுபராக இருப்பினும் தீய பலன்களை அளிப்பார் என்பது விதி. அப்போ சூரிய உரையில் பிறந்தாலும் சூரிய உரை இடம்பெற்ற ராசியாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு அந்த கிரகம் சுபராக இருந்தால் கூட தீய பலன்களை அளிப்பார் என்பது விதி. அப்போ ஒவ்வொருதான் அவரவர் நற்காரியங்களை சூரிய உரை காலங்களில் செயல்படுத்துவார்கள், ஆனால் கிரகங்கள் அக்காரியங்கள் அனைத்தும் மிக நன்மையாகவே முடியும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. அப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த 9 கிரகம் 12 ராசி, அப்போ வந்து சூரியனால் மற்ற கிரகங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்களை பார்த்தோம்னா வந்து செவ்வாவோட 2ல் சூரியன் நின்றால் சூரியன் சீக்கிரம் பலன் தருவார், பாசகர் ஆகிறார்னு சொல்லுது. அதோட அதே மாதிரி சுக்கிரனுடன் 12ல் சூரியன் நின்று சூரியன் நிதானமாக அனைத்து பலன்களையும் தரும், காரகர் ஆகிறார்னு சொல்லுது. சந்திரனோட 3ஆம் இடத்துல இருந்து குருவிக்கு 12 இருந்தாலும் சூரியன் யோக பலன்களை நிறுத்தும், வேதகாரர் ஆகிறாங்கன்னு சொல்லுது. அப்போ சூரியனுக்கு வந்து 6ல் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் சனீஸ்வரன் பாசகர் ஆகிறார். சூரியனுக்கு 7ல் செவ்வாய் இருந்து செவ்வாய் பலன்களை அள்ளித்தரும், போதகர் ஆகிறார். சூரியனுக்கு 9ல் குரு பகவான் இருந்து குரு பகவானாக வந்து காரகர் ஆகிறார். சூரியன் 11ல் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரன் வேதகர் ஆகிறார். சூரியன் வந்து ஒரு ராசியில் வந்து சந்திரன் இருந்திருந்தாலும் ஒரு ஜாதக நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், சிறந்த ஓவியர், இயந்திரங்களை இயக்குவர், நுட்பத்திறன் பெற்றவர், நல்ல யோகம் உடையவராக இருப்பார். சூரியனுடன் செவ்வாய் இணைந்திருந்திருந்தாலும் ஒரு ஜாதகரை வந்து ஒரு வியாபாரியாக இருந்து அடிக்கடி நஷ்டம் ஏற்படும், உத்தியோகத்தாயின் அவர் அவ்வப்பேர் ஏற்படும், உத்தியோகத்தர் துண்டிப்பு ஏற்படும், பூர்வீக சொத்து கிடைக்காது, தந்தை பொருள் விரயம் ஏற்படணும். அப்போ சூரிய பகவானத்தை சொல்கிறாங்க. அப்போ சூரியனுடன் புதன் இருந்திருந்தால் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து சகலவித கல்வி கேள்விகள் சிறப்பு பெற்றும் நல்ல திட்டங்களை வகுத்தும் எந்த ஒரு காரியங்களையும் முறைப்படி செஞ்சு முடிக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ சூரியனுடன் குரு இணைஞ்சால் வந்து ஒரு ஜாதகர் முன்கோபம் ஈவிரப்பம் கொண்டவராக இருப்பார். பெரிய செயல்களை தானே முன்னின்று செய்யக்கூடியவராக இருப்பார். நல்ல பாராட்டுகளை பெறுவார். இந்த மாதிரி சூரியனோட குரு இருந்தால் அப்படி செய்வார். சூரியனோட சுக்கிரன் இருந்தால் வந்து ஒரு ஜாதகர் ஆடம்பரமான தொழில் வியாபாரங்களை, சூதாட்டமான விஷயங்களை, விளையாட்டு,
வேடிக்கை, வினோதம், இந்த மாதிரி செய்யக்கூடிய பொருள் சேர்க்கக்கூடியதாக இருப்பார். சூரியனுடன் சனிஸ்தானம் இணைஞ்சால் வந்து ஒரு ஜாதகர் இயந்திர பயிற்சி, இரும்பு சம்பந்தப்பட்ட வாகன உற்பத்தி, வியாபாரம், ஆயுதம் தளபட கருவிகள், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியதாக இருப்பார். அப்போ சூரியனுடன் ராகு இணைஞ்சால் வந்து ஒரு ஜாதகர் வந்து தீய வழியில் பாவ தொழில்களை வந்து செய்யக்கூடியவராக இருப்பார். தேவைக்கில்லாத சாமானங்களை விற்று பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார். அடுத்து சூரியனோட கேது இணைஞ்சால் வந்து அந்த ஜாதகர் வந்து ஒரு மாந்திரிக சம்பந்தமான விஷயங்கள், வைத்தியம், பல விதம் நல்ல விஷயங்களை விற்று பணம் சம்பாதிச்ச வாய்ப்பினை பெறுவாங்க. இதில் வந்து ஒன்று வந்து ஜீவனஸ்தாபதி, பத்தாம் வீட்டு அதிபதி, எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் வந்து சூரியனோட இணையப்பெற்றால் வந்து அந்த ஜாதகர் வந்து நல்ல நிலையான தொழில், வியாபாரம் நிரந்தரமாக தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருப்பாங்க. அப்போ வந்து விருச்சக லக்கணங்களுக்கு வந்து ஜீவனஸ்தாபதி சிம்மமாகிறார். சூரியனாக இருப்பதால் வந்து அந்த சூரியன் வந்து நீசம் பெற்ற இடங்கள் இருந்தாலும் வந்து பெரிய பாதிப்புகளை செய்ய போக மாட்டார். அப்போ வந்து சூரியனோட சனி 6-9 இருந்தால் வந்து ரிஷப லக்கணத்தை இணைஞ்சிருந்தாலும் வந்து ஜாதகர் வந்து நன்மையான பலன்களை பெறுவார், பல வழிகளை முன்னேற்றங்களை அடைவார். ஒரு சில நேரங்களில் வந்து சூரியனும் சனியும் சூரிய மா திசையில் சனி கூடினாலும் சனி மா திசையில் சூரியன் கூடினாலும் வந்து சூரியன் வந்து நல்ல இடத்துல இல்லாமல் தீ இடங்களில் இருந்தால் வந்து காலை உடச்சி போட்டுருவார், நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வருவார். புள்ள தாய் தகப்பன் வந்து பிள்ளையை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், திருமண விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் வந்து தடைகள் இதுகளெல்லாம் பண்ணுவார். அப்போ வந்து சூரியன் சனியோட இணைஞ்சால் நல்லது பண்ணுவார்னா பெருசாக நல்லது பண்ண மாட்டார். ஏன்னு கேட்டால் வந்து சனி பகவான், சூரிய பகவான், சனி பகவான் பிறந்தவனை வந்து தன் குழந்தைய தூக்கி வீசினதால் தான் அவர் கால் உடைஞ்சி ஒரு ராசியில் 2.5 வருடம் இழுப்பட்டு போய்கொண்டிருக்கிறாரு. அப்போ இந்த 12 ராசியை சுற்றி வர 30 வருஷம் ஏன் ஆகுதுன்னு கேட்டால் வந்து சூரியன் புதல்வன் சனி பகவான், சனி பகவான் பிறந்தது வந்து தகப்பனுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கலை. பிறந்தவனையே வந்து சூரிய பகவான் குஷ்டரோகமானதால் வந்து சூரிய பகவான் சனி பகவானை தூக்கி வீசினதால் தான் அவருக்கு கால் உடஞ்சி ஒரு ராசியில் வந்து 2.5 வருஷம் இருக்க வேண்டிய ஆகிட்டு. அப்போ வந்து சூரியன் சனி பகவான், சூரிய மகாதேசர் சனியோ சனி மகாதேசர் சூரியனோ வந்தால் நல்ல இடத்துகள் இல்லாட்டி 3, 6, 10, 11களில் இல்லாமல் வேறு எங்கே இருந்தாலும் வந்து தீய பலன்களை தான் செய்வார். அப்போ வந்து 1ஆம் இடத்துல இருந்தால் வந்து வியாதி குடும்ப கலகத்தை ஏற்படுத்துவார், 2ஆம் இடத்துல இருந்தால் கவலையை உண்டு பண்ணுவார், வியாகுலமாகும், 4ஆம் இடத்துல இருந்தால் சுகத்தை ஏற்படுவார், நஷ்டம் ஏற்படுத்துவார், சத்துருக்களால் பிரச்சனை விரோதங்கள் ஏற்படுத்தார், 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர சுகத்தை உண்டு பண்ணுவார், அடுத்து வந்து 7ஆம் இடத்துல இருந்தால் கஷ்டம், மனைவி பிள்ளை விரோதம், இந்த மாதிரியான இஷ்டங்களை கொண்டு வருவார், 8ஆம் இடத்துல இருந்தால் துக்கம் வியாதி இந்த மாதிரியான இருப்பிட சரீர பீட இருப்பிட மாற்றம் இதுகளை கொண்டு வருவார், 9ஆம் இடத்துல இருந்தால் வந்து நிலை மாறுதல் வியாதி பகைகளை ஏற்படுத்துவார், 12ஆம் இடத்துல இருந்தால் காரிய நஷ்டம் இதுகளை ஏற்படுத்துவார். அப்போ வந்து இவருக்கு வந்து வரிஷ்ட யோகம் இருக்குது சூரிய பகவானுக்கு.
அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து மூணாம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் வந்து வரிஷ்ட யோகம்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து ஜாதகருக்கு வந்து கருணையான உள்ளம், நல்ல குணம், கல்வி அறிவு நல்ல அமைய பெறுவாங்க. அதே மாதிரி வந்து புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க, அதான் வந்து சூரியனுடன் புதன் இணைகிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனுடன் புதன் இணைந்தால் வந்து ஜென்ம லக்னத்துக்கு 1, 4, 8 இடத்துக்களில் இருந்தால் வந்து ஜாதகர் வந்து நிச்சயம் ஒரு குரு நல்ல இடத்துல இருந்தால் ஒரு பட்டதாரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் வந்து அது வந்து அந்த அம்சம் வந்து நல்ல பட்டதாரி ஆக இயலாது. இருந்தாலும் வந்து சில காலங்களுக்கு பிறகு, ஆரம்ப காலம் நல்லா இல்லாட்டி சில காலங்களுக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட டெக்னீஷியன் இப்போ மாதிரி படிப்புகளை வந்து ஏதாவது ஒரு அம்சத்தை வந்து பெறுவாங்க. சில காலத்துக்கு பிறகு தான் செய்வாங்க. அப்போ 4, 8, 12 இடத்துல வந்து பட்டதாரியாக இருந்தால் கூடி வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் செய்ய முடியாது, ஒரு தனிப்பட்ட தொழிலை தான் செய்ய முடியும். அதே மாதிரி வந்து பாகிய யோகம்னு சொல்லக்கூடிய இது வந்து லக்னத்தில் சூரியன் சந்திரன் ஒற்றை ராசியாக இருந்து பகலில் ஒரு குழந்தை வந்து ஜனித்தா பிறந்தால் வந்து அந்த ராசியில் வந்து லக்னம் சூரியன் சந்திரன் இவங்க இடம்பெற்றால் வந்து அந்த ஜாதகர் வந்து மகா யோகத்தை பெறுவான்னு சொல்லுவாங்க. பேர் புகழ் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். ஆனால் வந்து சூரியனும் சந்திரனும் இணைஞ்சி ஒரு குழந்தை ஜனித்தால் வந்து அது வந்து அமாவாசையில் தான் அது ஏற்படும். அப்போ அமாவாசையில் பிறந்த குழந்தை வந்து எந்த விதமான களவுகள் செஞ்சாலும் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து அந்த சூரியன் சந்திரனில் உள்ள ஒரு சக்தி. அவங்க எவ்வளவு தான் போய் பித்தலாட்டம் பிராடுத்தனம் பொம்பளை விஷயங்கள் இதுகள் பண்ணாலும் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க, நல்லவங்க மாதிரியே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சூரியனால் வந்து இப்படியான நன்மை விஷயங்களும் செய்யக்கூடியவராக இருப்பார். 1ஆம் இடத்துல இருக்கிறதுக்குள்ளே வந்து அஸ்தங்க கதியும் உதயகதியும் அழித்து அஸ்வ பலனும் செய்யக்கூடியவர். 2ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து சீக்கிரகதி சந்திரனில் இருக்கும்போது சீக்கிரகதி சுபபலங்களை செய்யக்கூடியவர். 3ஆம் இடத்துல கூட சமகதி பண்ணுவார், மத்திப பலனை கொடுப்பார். அப்போ 4ஆம் இடத்துலக்குள்ளே மந்தகதியை கொடுப்பார். அப்போ 5, 6ஆம் இடத்துல இருக்கிறதுக்குள்ள வக்ரகதியை கொடுப்பார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்குள்ள வக்ரகதியை கொடுப்பார். அப்போ 9ஆம் 10ஆம் இடத்துல ருஜிகதி யோகத்தை கொடுப்பார், அசுப பலனை கொடுப்பார். 11ஆம் இடத்துல இருக்கிறவங்க கூட வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்குள்ள வந்து நல்ல பலன்களை செய்யக்கூடியவர். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஸ்திர ராசிகளாக இருக்கக்கூடிய ரிஷபம் சிம்ம விருச்சகம் கும்பம் ஆகிய ராசிகளில் வந்து சூரியன் இன்ன வந்து அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல கல்வித்திறன், நீண்ட ஆரோக்கியம், ஆயுள், அடுத்தவங்களோட பொன்பொருள்கள், வீடு பூமி செல்வம், நட்பெயர்களை இருப்பாங்க, அரசியல் செல்வாக்கு, அரசாங்க பாராட்டு, விருதுகள் மாதிரியான விஷயங்களை பெற்றுக்கொள்வது, ஏதாவது ஒரு வகையில் வந்து தெய்வ பக்தி அடைஞ்சி கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுது. அப்போ வந்து அடுத்து வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தோம்னா, வணக்கம், மீண்டும் சந்தன யுவராஜா அவர்கள், இலங்கை. அப்போ வந்து சூரியனால் ஏற்படக்கூடிய நித்திய அமைப்புன்னு பார்த்தா வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஜனகாலத்தில் சூரிய அமைப்பில் நின்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு கேது நிற்கிறது வந்து, சனி நின்ற ராசிக்கு 9ஆம் வீட்டில் சூரியன் நிற்கிறது வந்து நித்திய தேவதை என்ற அமைப்பு. இதனால் வந்து ஜாதகர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்து ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு பெற்று அந்த ஜாதகர் வந்து தந்தை தொழில் செய்யும் தொழில் திறமை புகழ் செல்வாக்கு வியாபாரம் உத்தியோகம் சுபிச்சம் பெற்று
நல்லா இருப்பார். மாறாக சூரியன் பகைநீசம் அசுபகிரகம் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் கஷ்டபலங்களை தான் அனுபவிப்பார். அப்போ வந்து ஆட்சி உச்சம் பெற்று நட்பு பெற்றிருந்தால் வந்து அது கொஞ்சம் நன்மை அடைவார். அதிலே வந்து 3, 6, 10, 11 இடங்கள் இருந்தால் வந்து நன்மைக்குரிய விஷயங்களை சூரியபவன் செய்வார். அடுத்து நம்ம வந்து ஒரு சூரியன் பார்வைன்னு பார்க்கக்குள்ள வந்து ஜன லக்னத்துக்கு 3, 6, 10, 11 வந்து சூரியன் அமையப்பெற்றால் வந்து 9, 12, 4, 5 இல்லத்தை வந்து பார்க்கும்போது அந்த ஜாதகர் வந்து விசேஷமாக எல்லா பலன்களையும் அடைவார். அதுக்கு வந்து எதிரா 1, 5, 9 இல்லங்களில் திருகோண ஸ்தானத்தில் வந்து மற்ற 1, 4, 7 இல்லங்களில் கேந்திரஸ்தானம் ஏதாவது ஒன்றதுன்றா அந்த ஜாதகர் வந்து அசுப பலன்களை தான் பெறுவாங்கிறது ஜோதிட விதியாகும். அப்போ இப்படி வந்து இந்த 12 ராசிகளை பற்றி சொல்லப்போனால் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ வந்து சூரியனுக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது வந்து மற்ற கிரகங்கள்ட சேர்க்கைகள் எல்லாம் பற்றி சொல்லக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்போ வந்து ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கக்குள்ள வந்து 12 ராசிக்கு நம்ம பலன் சொல்லி முடியக்குள்ள வந்து 1-2 மணித்தியாலம் ஆகிடும். அப்போ 2 மணித்தியாலம் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இயலாத காரியம். அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஜாதகம் சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பரிகாரங்களோ இப்போ திருமண தோஷம்னு எடுத்துக்கிட்டால் வந்து 7ஆம் இடத்தை வந்து செவ்வாசனி ராகுக்கு எது பார்க்குறது, செவ்வாசனி சூரியன் ராகுக்கு எது பார்க்குறது, 7ஆம் இடத்தை வந்து பாவகிரகங்கள் உற்று நோக்கிறது, அவங்களுக்கு திருமணமே ஆகாமல் இருக்கிறது, இப்படி இருக்கும்போது நாம் வந்து பரிகாரங்களை சொல்லி அனுப்புகிறோம். இப்படி பரிகாரங்களை செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. அப்போ இதை வந்து எங்களுக்கு வந்து நவாம்சத்தில் வந்து எங்களுக்கு எப்படி சொல்ல முடியாது. இப்போ நான் நவாம்சத்தை பார்க்குறது வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு ராசியை வந்து நம்ம வந்து 9 பாகங்களாக பிரித்து ராசியில் கிரகத்தை பற்றி வந்து இந்த நவாம்ச பாவக அம்சத்தை பற்றி சொல்லலாம். அப்போ வந்து கூடுதலாக என்னத்தை பற்றி சொல்ல போகிறோம்னு சொன்னால் வந்து திருமணம், தொழில், வர்க்கோத்தமம் இதுகளை பற்றி சொல்கிறோம். அப்போ வந்து ராசி கட்டத்தில் வச்சு எங்களுக்கு வந்து திரிகோணத்தை பற்றி சொல்லலும், கேந்திரத்தை பற்றி சொல்லலும், அடுத்து வந்து ராசிகள் நின்ற இடத்த பற்றி சொல்லலும், கோச்சார அடிப்படையில் சொல்லலும், அந்த கிரகங்கள்ட பாவங்களை வச்சு சொல்லலும், இப்படி வந்து இப்போ வந்து 4ஆம் வீட்டை எடுத்துக்கிட்டால் வந்து காலபுருஷ தத்துவத்தை படி 4ஆம் வீட்டை எடுத்த மாதிரிஸ்தானத்தை எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரிஸ்தானத்தை வந்து எங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை லக்னமாக வச்சு கடகம், சிம்மம், கன்னி, துலாம், துலாத்தை திரும்ப லக்னமாக வச்சு துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், அடுத்து வந்து நம்ம மகரத்தில் இருந்து மகரம், கும்பம், மீனம், மேஷம், அடுத்து நம்ம வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இப்படி வந்து 4 பங்காக பிரித்து வந்து இந்த 4ஆம் இடத்தை பற்றி சொல்லலும். இதை வந்து நவாம்சத்தில் சொல்லலான்னா சொல்ல முடியாது. அப்போ இந்த நவாம்சம் வந்து ஒரு நிழல் கிரகம்னு தான் சொல்லணும். நவாம்சங்கிறத ஒரு நிழல் கிரகம்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம வந்து கூடுதலான ஜோதிடர்கள் நவாம்சத்தை பார்க்குறதே கிடையாது. இப்போ எங்கள் ஊரில் இலங்கையில் எடுத்துக்கிட்டால் கூட பெருசாக நவாம்சத்தை பார்க்க மாட்டாங்க. அப்போ நவாம்சத்தை பார்க்கணுன்னு சொன்னால் வந்து இந்த ராசி கட்டத்திலேயே வந்து எங்களுக்கு வந்து 44 அம்சங்களை பார்க்க முடியும்.
இந்த ராசி கடத்தை வச்சு 44 அம்சங்களை பார்க்க முடியும். அப்போ இதை வந்து நவம்சத்தில் பார்க்கணுன்னா அது ஏழாவது காரியம். அப்போ வந்து நம்ம வந்து நம்ம நவம்சத்தை பார்க்குறோம் வந்து என்னென்னு கேட்டால் வந்து கலசஸ்தானத்துக்கு மெயினாக பார்க்குறோம், தொழில் விஷயத்துக்கு பார்க்குறோம். நவம்சத்தில் வந்து ரோகஸ்தானத்தை பற்றி பார்க்குறோம். கூடுதலாக இதைத்தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். மற்ற விஷயங்களை வந்து நவம்சத்தை பெருசாக வந்து யாரும் பார்க்குறது குறவு. இப்போ ராசி கட்டத்தில் மாந்திய வச்சு பார்க்கலாம். இப்போ நவம்சத்தில் வந்து மாந்திய வச்சு பெருசாக பார்க்குறது இல்லை. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வந்து இந்த ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து நவாம்சம் முக்கியமாக ராசி கட்டம் முக்கியமானா யாருமே ராசி கட்டம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இப்போ சூரியனை எடுத்துக்கொள்வோம், மேஷத்தில் உச்சம் வெல்றார், நவாம்சத்தில் வந்து துலாத்தில் இருப்பார். உடனே சொல்ல முடியுமா நவாம்சத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அதனால் வந்து நல்லது செய்வார்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ 10 மீட்டர் உச்சம் பெற்றிருந்தால் சூரிய பவன் நல்லது தான் பண்ணுவார். அப்போ ராசி கட்டத்தில் வந்து நவாம்ச காலத்தில் நீச ராசியில் இருக்கும்போது வந்து கெடுதலை செய்வார்னு திடீர்னு சொல்லணும்னா சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்த ஜோதிட ஒருவர் ஜோதிடத்தில் பெரிதுமே உதவி செய்வது, ஒரு ஜாதகருக்கு பெரிதுமே உதவி செய்வது ராசி கட்டம்தான், நவாம்ச கட்டம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம. வாழ்க வளமுடன். நான் இலங்கையிலிருந்து சந்தனம் யுவராஜ் அவர்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கையிலிருந்து சந்தனம் யுவராஜ் அவர்கள். இப்போ வந்து நாம் வந்து இந்த 12 ராசி கட்டத்தை வச்சு பலன்கள் சொல்லும்போது வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு வந்து இப்படி தான் இன்றைக்கி வந்து 1991 பிறந்தவங்க வச்சுக்கிட்டால் வந்து இன்றைக்கி 2022 வந்து ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்கன்னா நாங்கள் முதல் இடத்த சொல்லுவோன்னா அவங்க லக்கணத்தை பற்றி சொல்லுவோம். ரெண்டாவது வந்து அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லுவோம், சகோதரங்களை பற்றி சொல்லுவோம், தாயை பற்றி சொல்லுவோம், தந்தையை பற்றி சொல்லுவோம், நோய்களை பற்றி சொல்லுவோம், திருமணங்களை பற்றி சொல்லுவோம், அடுத்து ஆயுளை பற்றி சொல்லுவோம், அடுத்து வந்து தகப்பன் வழியை பற்றி சொல்லுவோம், மற்ற வந்து தொழிலை பற்றி சொல்லுவோம், மற்ற லாபத்தை பற்றி சொல்லுவோம், மற்ற வந்து விரயத்தை வச்சு இந்த 12 ராசிக்கும் பலன்கள் சொல்லுவோம். அதிலே வந்து கோணம் திரிகோணங்களை பற்றி சொல்லுவோம். கோச்சார் அடிப்படையில் குரு சனி ராகுகேது மாற்றத்தை பற்றி சொல்லுவோம். இப்படி வந்து அப்புறம் நட்சத்திர பலன், இந்த நட்சத்திரத்தில் இவர் சாரம் வாங்கியிருக்காரு, அதை வச்சு பலன்களை சொல்லுவோம். இப்படி பலன் சொல்லும்போது அவங்களுக்கு இது வந்து நல்லா புரியுது. கிரக சேர்க்கை 12 ராசிகளுக்குள்ளே உள்ள கிரக சேர்க்கை இதெல்லாம் வச்சு பலன் சொல்லக்குள்ள வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வருது. அப்புறம் திருமணம் நடக்காமல் இருக்க இன்னும் பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். பரிகாரம் செய்ய தெரிஞ்சவங்களாக இருந்தால் பரிகாரத்தை நம்ம செஞ்சு கொடுப்போம். ஏன்னா ஜோதிடர் எல்லாத்துக்குமே பரிகாரம் செய்ய தெரியாது, ஒரு சிலருக்கு பரிகாரம் செய்ய தெரியும். அப்போ பரிகாரம் செய்ய தெரிஞ்சவங்க பரிகாரம் கட்டாயம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ கலஷ்டஸ்தானத்தை வந்து ராகு கேது இருக்கிறாங்கன்னா திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறதால வந்து போயிட்டு துர்க்கைக்கு விளக்கு போடுங்க, கருமாரி அம்மனுக்கு விளக்கு போடுங்க, நாகத்துக்கு பாலை வாங்கி ஊற்றுங்கன்னா அது 100% ஓகேயாக இருக்காது.
அது வந்து நல்ல ஒரு ஜோதிடம் தெரிஞ்சவர், நல்ல ஒரு மாந்திரிகம் தெரிஞ்சவராக இருந்தால் வந்து கடவுள் அவருக்கு வந்து அந்த கிஃப்டை கொடுத்துருந்தா வந்து அவர் அதுக்கு பரிகாரத்தை பண்ணிடுவார். இப்போ வந்து ஒரு கோயில் இருக்க கருவறையிலுக்கு வந்து நம்ம ஒரு செம்பு தகடை வச்சு தான் அதுக்கு உயிர் கொடுக்குறோம் மந்திரங்களை சொல்லி. அப்போ அதுக்கு உயிர் ஏறுது. உயிர் ஏறுக்குள்ளத்தான் வந்து அந்த சிலைக்கு வந்து உயிர் உண்டாகி கேட்குறதுக்கெல்லாம் செய்யுது. அதே பஞ்சலோக தகட்டில் ஒரு யந்திரத்தை செஞ்சு நாம் போட்டுக்கிட்டு இருந்தால் வந்து இன்னும் கூடுதலான பலன்களை தரும். இப்போ எங்களை பொறுத்தவரை பொதுவாக நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எங்களை ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நாங்களே பரிகாரம் பண்ணிடுவோம். இயலாதவங்கன்னா பரிகாரம் சொல்லுவோம், இப்படி செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், சரி வந்தால் ஓகே, சரி வரலாட்டி நாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்வோம் நாங்கள். அப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தா வந்து அப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வர்றவங்கக்கிட்டையும் நாங்கள் வந்து ஒன்றாம் இடத்த அதிபதி, ஆறாம் இடத்த பார்க்குறாரு, ஆறாம் இடத்த அதிபதி, எட்டாம் இடத்த பார்க்குறாரு, எட்டாம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து சூரியன் இருக்கார். இதால் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்ம தெளிவுபடுத்துகிறோம். இந்த ராசி கட்டத்தில் உள்ள ராசிகள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்துகிறோம். என்னது தான் நடக்கும், இப்படித்தான் நடக்குங்கிறது நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். இப்படி நடந்துச்சா, இப்போ வந்து சுக்கரபவன் எடுத்துக்கிட்டால் வந்து 6-7-10 நீசமாகி இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வயது சம்மந்த பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, முள்ளந்தண்டு வறுத்தம் இருக்கா, முட்டுக்கால் வறுத்தம் இருக்கா, கர்ப்பப்பை வீக்கா, அப்போ இதுகளை பற்றி நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ ஆறாம் காலப்புஷ தத்துவத்தில் ஆறாம் இடம் கன்னியா லக்கணம், கன்னியா லக்கத்தில் சுக்ரன் நீசமாகிறாரு, அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்ரனை பார்க்குறாரு. அப்போ அஞ்சாம் இடத்து சுக்ரனை பார்க்குறதுனால வந்து வயிறு சம்மந்த பிரச்சனை கட்டாயம் இருக்குதுன்னு அடித்து சொல்லிடலாம். அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து நவாம்சத்தில் சொல்லலாம்னா நான் சொல்லலாது, மாற்றமாகிடும், அடித்து சொல்லலாது, மாற்றமாகிடும். அப்போ இதில் எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம ஒரு திருமணம் பார்க்குறோனா கூட கூடுதலாக வந்து ராசி கட்டத்தை தான் எடுப்போம். நவாம்சத்தை ஒரு மேலோட்டமாக தான் பார்ப்போம், உத்து பார்க்க மாட்டோம். எல்லா ஜோதிடர்களும் இப்படி தான் செய்வாங்க. சில ஜோதிடர்கள் வேணால் வந்து நவாம்சத்தை பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சில பேர் மாந்தியை பார்ப்பாங்க, கலசதை மாந்தி நிற்கிறாரா, மாந்தி இருக்கா, திருமண தடைக்கு என்ன காரணம்னு சில பேர் அதை பார்ப்பாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு மனிதண்ட வந்து நன்மை திண்மை, தொழில், வியாபாரம், குழந்தை, தாய், தகப்பன், பூர்வ புண்ணிய சொத்து, தந்தை வலி, தாய் வலி, மாமன் வலி, ரோகம், சந்தோஷம், வாகன விருத்தி, வீடு விருத்தி, இடம் சம்பந்தமான பொன் பொருள் சேர்க்கை, குழந்தைகின்ற லக்கணம் பாவகம் அமைஞ்ச இடங்கள், இதுகளை வச்சு நம்ம இன்றைக்கி நிறைய பலன்கள் சொல்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுகெல்லாம் 100% சரியாக இருக்கக்குள்ளே வந்து 100% சரியாக இருக்கும், சரியாக சொன்னான்.
அப்போ இதுக்கு ராசி கட்டம் முக்கியமாக நவம்சம் கட்டம் முக்கியமானு கேட்கும்போது வந்து ராசி கட்டத்தை வச்சு தான் இது அனைத்தையும் சொல்கிறோம், சொல்ல முடியும், சொல்லுகிறோம். அப்போ எல்லாருமே வந்து நவம்சம் பெருசாக பார்க்குறது கிடையாது, ஒரு சிலர் பார்க்குறாங்க. அப்போ ஜோதிடத்துக்கில் வந்து மிகவும் நன்மை தரக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ராசி கட்டத்திற்காக வச்சு பார்க்குறோன்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் இலங்கையிலிருந்து சந்தன யுவராஜா அவர்கள்.